ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம ஒரு பார்சல் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது ஒரு கிஃப்டிங் பர்பஸ்க்காக தான் வாங்கியிருந்தேன். அதுலேயே நம்ம ஒரு குட்டி கஸ்டமைசேஷன் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சேனலில் ப்ரீவியஸாக கஸ்டமைஸ்டு கிளிப்போர்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் செக் பண்ணலைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கி வாங்கியிருக்கிறதும் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு ரெண்டு பிளாக் அண்ட் ரெண்டு ஒயிட்டில் வரும் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம். நல்ல குவாலிட்டியில் இருக்குது. ஸோ வந்துட்டு மேலே வந்துட்டு உங்களுக்கு கிளாஸ்லையும் பின்னாடி பேக் சைடு வந்துட்டு உங்களுக்கு எம்டிஎஃபில் வந்திருக்கு. ஸோ ஃப்ரேமுமே வந்துட்டு அந்த பார்டர் எல்லாமே ஒரு நல்ல குவாலிட்டியில் இருக்குது. ஸோ நீங்கள் வாலில் வந்துட்டு மாட்டுறதுக்கு ஒரு ஹூக் மாதிரி பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்காங்க, அந்த ஹூக்கில் மாட்டுறதுக்கு ஹோல்டரு. ஸோ இது வந்துட்டு நல்ல ஒரு குவாலிட்டி ஃப்ரேமாக இருக்குது. ஸோ வந்துட்டு நல்லா நீட்டாக ரேப்பும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மினி ஃப்ரேம்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு உங்கள் வாலை ஸ்டைல் பண்ணுறதுக்கு, அதாவது டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் சின்னதாக இருக்கனால உங்கள் ஃபோட்டோஸ், நீங்கள் இல்லைன்னா உங்கள் பெயிண்டிங்ஸ் ஏதாச்சும் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணி நீங்கள் வந்துட்டு டெக்கோர் பண்ணிக்கலாம். ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரேமை நீங்கள் வந்துட்டு ஹரிசாண்டல் ஆர் வெர்டிக்கல் நீங்கள் மிக்ஸ் மேட்ச் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நான் காமிக்கிற மாதிரி கூட நீங்கள் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீட்டாக இருக்கும் அந்த வால்க்கு. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு ரொம்ப வந்து பர்டிகுலராக அந்த பிக்சரை நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக நம்ம ஒரு குட்டி டிசைன் மாதிரி நம்ம மேலே பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃப்ரேமை நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்கு இப்போது அந்த ஒயிட் ஸ்டோன் ஆர் பேர்ல்ஸ் ரிலேட்டட் பீட்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு ஹாஃப் பீட்ஸ் பேர்ல் இருக்குது. ஸோ லீஃப் ஷேப், ஐ ஷேப்பில் இருக்கிற பேர்ல்ஸ், அப்புறம் ஹோல் பால் மாதிரி இருக்க வந்துட்டு பேர்ல் பீட்ஸ் அதெல்லாமே இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம அந்த ஒரு குட்டி ஒரு ஃப்ரேமை நம்ம வந்துட்டு இப்போ மேலே டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த இதெல்லாம் வந்துட்டு நான் லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். ஸோ இதை நீங்கள் நார்மலாக நீங்கள் லோக்கல் ஷாப், ஆரி ஒர்க் மெட்டீரியல் பண்ணுற ஷாப்பில், டெக்கோர் பண்ணுற ஷாப்பில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம். பிளாக் ஃப்ரேமில் இப்போ நான் டிசைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒயிட் ஃப்ரேம் வேணுனாலும் கூட நீங்கள் ஒயிட் ஃப்ரேமில் பண்ணிக்கலாம். ஸோ பிளாக்ல இந்த கொஞ்சம் ஒயிட் பேர்ல் வந்து ஹைலைட்டடாக காமிக்கும். அது இல்லாமல் நம்மளுக்கு வந்துட்டு ஒயிட் ஃப்ரேம்ஸ் இருக்கிறனால அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பிளாக் கலரில் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம டைரெக்டாக நம்ம B7000 ப்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பேர்லை ஸ்டிக் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு வந்துட்டு ஃபெவி பாண்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நம்மளுக்கு ஈஸியாக ஸ்டிக் ஆகும். ஸோ நான் வந்துட்டு இப்போது வந்து அந்த ஃபுல் ஏரியாவை கவர் பண்ணுற மாதிரி வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கோ அந்த மாதிரி கூட நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக நம்ம வச்சுருக்க பேர்ல்ஸ், ஹாஃப் பீட்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு அந்த கார்னரில் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ண போகிறோம். ஒரு ஏரியாவில் மட்டும் நம்ம கவர் பண்ண போகிறோம், ஒரு எல் ஷேப்பில் நம்ம கவர் பண்ண போகிறோம். எந்த இடத்துல ஹாஃப் பீட்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வச்சு பார்த்துட்டு நான் ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஏன்னா அது மேலேயும் ஏன்னா ஹாஃப் பீட்ஸ் கீழேலாம் இருக்கும், பேர்ல் வந்துட்டு மேலே தெரியும். ஸோ எம்போஸ் ஆன மாதிரி தெரியும், அந்த மாதிரி நம்ம வச்சுட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் குட்டி ஒயிட் கலர் சுகர் பீட்ஸும் நடுவில் ஆட் பண்ணியிருக்கேன், ஜர்கன் ஸ்டோன்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு கொஞ்சம் பிரைட்னஸ்க்காக ரெண்டு ஃப்ரேம்லேயுமே நான் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணினதுக்கப்புறம் கீழே கார்னரில் ஒரு குட்டி டிசைன் மாதிரி அங்கேயும் நான் கொடுத்துக்க போகிறேன். சைடில் இந்த மாதிரி ஒரு லாக் கொடுத்துருக்காங்க பேக் சைடில். ஸோ நல்லா டைட்டாகவே இருக்குது. ஸோ ஃப்ரேம் பொறுத்த வரைக்குமே நல்ல ஃப்ரேமாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு கிளாஸை வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் போலராய்ட் ஃபோட்டோஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ஃபோட்டோ வந்துட்டு அந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோவை வந்துட்டு ஃப்ரேமில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான். ஃபோட்டோ ஆட் பண்ணல அப்படின்னா பெயிண்டிங்ஸ் ஆர் கோட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ அதுக்கு இன்றைக்கி கோட்ஸ் எழுதுறதுக்கு நான் ஒரு ரீசைக்கிள்டு பேப்பர் எடுத்திருக்கேன். இது நம்ம பண்ண ரீசைக்கிள்டு பேப்பர். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் நம்ம கோட் எழுதி ஒரு குட்டி ஹார்ட் போட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரேம்குள்ளே வச்சாச்சு. ஸோ நம்ம ஃப்ரேம் ஃபுல்லாகவே பேக் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.